पड़ेगा। महादीपम नम तिरुवण्णामलैयில பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காட்சியை நம்முடைய கடைக்கோடி மாவட்டமான குமரி மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்பது இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்காக ஒத்துழைத்து எவ்வளவு சிரமம் எடுத்து ஆன்மீக ரீதியாக இந்த தீபத்தன்று இந்த மகாதீபமானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இது உன்னதமான பௌர்ணமி நாளிலே, அதாவது நிலவு வந்து சாட்சியாக, வானம் சாட்சியாக, பிரபஞ்சம் சாட்சியாக இந்த மகாதீபமானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீபத்தில் இருந்து வரக்கூடிய ஒளியானது வரக்கூடிய காலகட்டங்களே நம்முடைய மாவட்டம் சிறந்த மாவட்டமாக, நம்முடைய மக்கள் செல்வ செழிப்புடையவர்களாக, நோயற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு ஐதீகத்திற்காக ஏற்றப்படக்கூடிய ஒரு தீபம் என்பது இந்த மகாதீபம் என்ற பெருமை வாய்ந்த இந்த தீபமாகும். இத்தகைய மலைக்கு வரும் பொழுது கொஞ்சம் நம்ம ஏறி வரும்போது ஒரு சிரமம் இருந்தாலும், ஆனா இங்க வந்த உடனே ஐயனை பார்த்த பிறகு, ஐயன் மலை என்று பெயர் வைத்திருக்கின்றோம், இந்த ஐயனை பார்த்த பிறகு அந்த மனதில் உள்ள நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி, மன உளைச்சலாக இருந்தாலும் சரி, அத்தையெல்லாம் நமக்கு போக்கி ஒரு நமக்கு ஒரு 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 தெம்பு கொடுத்த மாதிரி ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மலை என்பது இந்த ஐயன் மலை. அந்த ஐயன் மயில மலையிலே இன்று மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய முயற்சியும் இருக்கிறது. அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பெரிய பாக்கியத்தை, அதாவது தீபம் ஏற்றுவது என்பது வந்து ஒரு பெரிய பாக்கியம். திருவண்ணாமலையில் நம்ம கண்கொண்டு பார்த்து கும்பிடதான் முடியும், ஆனா தீபம் ஏற்றுவதற்கு என்பது ஒரு அரை அவ்வளவு எளிதா வந்து நம்ம ஏற்ற முடியாது. ஆனா இந்த பெரிய பாக்கியத்தை எனக்கு அளித்த அந்த திரு பி டி செல்வகுமார் அவரை சார்ந்த அத்தனை குழுக்களுக்கும், கோயிலை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் என் உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் மட்டும் இல்லாம இந்த மகாதீபம் இன்று ஏற்றப்பட்டிருக்கிறது. இனி வருடம் தோறும் மிக சிறப்பாக மாவட்டத்திலே எங்கிருந்து பார்த்தாலும் இந்த தீபம் தெரியக்கூடிய அளவுக்கு பண்ணணுங்கிற ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்கும், ஐயனுடைய ஆசி கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப அருமையா பேசுறீங்க மேடம். இந்த பகுதி மக்கள் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மலையில வந்து நீங்க வந்து இவ்வளவு சிரமத்தை பொருத்தப்படுத்தாம உங்க வீட்லயும் தீபம் கொண்டாடணும், அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக வந்ததுக்காக முதல்ல எல்லார் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒரு கொரோனாங்கிற ஒரு அரக்கணம் கண்டிப்பாக ஒழிய வேண்டும். அதற்கு இந்த மகாதீபம் இன்னைக்கு இந்த தென் கோடி கடற்கரை பக்கத்துல நமக்கு இருக்கிறோம். இந்த மலையில வச்சு பண்ற அந்த தீபம் பௌர்ணமி நீங்க சொன்ன மாதிரி நிலவுக்கு கீழே இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்வு எல்லாருக்கும் நடக்கணும். இந்த நாட்டுல நிறைய தவறுகள் நடக்குது, தவறுகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், அநீதிகள் அழிக்கப்பட வேண்டும். இந்த தீப சாட்சியாக நாம் எல்லாரும் கண்டிப்பாக அநீதி அழிந்து கெட்டதெல்லாம் தீர்ந்து நல்லது நடக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் ஒரு சபதமாக எடுத்து இறைவனிடம் அந்த கெட்டதை விட்டுவிட்டு நல்லது நடக்க வேண்டும் என்பதை இப்படி ஒரு திருநாள் நடப்பதற்காக தியாகராஜ சுவாமிகளை சொல்லிதாகணும். அவரு தான் அந்த மலையை நிர்வாகம் செய்து இருக்காரு. என் கூட சிவபன்னீர், பொட்டல் குளம் அட்வொகேட் பாலகிருஷ்ணன், செயலாளர் கிறிஸ்டோபர், தானு அண்ணன் கூட வந்திருக்கிறார் பொருளாளர், மற்றும் நம்ம கூட இருக்கிற காப்பித்துறை அண்ணன், நிறைய பேர் இங்க என் கூட இருக்கிறாங்க. திருக்கடல் உதயம் வந்திருக்காரு, அவரு இந்த தமிழன் கலைக்கூடம் இங்கிருந்து வந்திருக்கிறாரு. எல்லாருமே நிறைய நண்பர்களுக்கு வருகை தந்திருக்காங்க.
நிறைய பெண்கள் வருகை தந்திருக்காங்க. மொத்தத்துல எல்லாருக்கும் சேர்த்து அக்கா சார்பாகவும் சகோதரி சார்பாகவும் இங்க புன்செல்வி வந்திருக்காங்க, கீதா பாலகிருஷ்ணன் இருக்காங்க, எல்லாரும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே. இது வந்து நமக்கு இனி ஒரு புரட்சி உருவாகனா நம்ம மனிதருக்கு மனிதர் சண்டை போட்டு புரட்சியை உருவாக்க முடியாது. மொத்தத்துல கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், அக்னி கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இனி பகைவர்களும் தீயவர்களும் இந்த அக்னியால் பொசுக்கப்பட்டு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு சபதமாக ஏற்று ஆண்டவனிடம் எல்லா பிரச்சனைகளையும் ஒப்படைத்து விடுவோம். இனி நடப்பதவையெல்லாம் நல்லவே நடக்கும். மீனாதேவ மேடத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு, வந்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நிகழ்வுக்கு கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக எனது சகோதர சகோதரிகள் அனைவரும் இதுக்கு ஒன்றுபட்டு மிக சிறப்பாக வேலை பார்த்திருக்காங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு பத்திரிகை சகோதரர்கள் வருகை தந்திருக்காங்க, மீடியா சகோதரர்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா எவ்வளோ இடங்களில் நிகழ்வு நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு மலைக்கு வந்து அவங்க கஷ்டத்தை பார்க்காம இங்கே வருகை தந்திருக்காங்க. அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த குபேர கீழே தான் இருக்குது, குபேர தியான மண்டபம் மிக சிரமப்பட்டு கட்டியிருக்கிறோம். இந்த மலையில பெரும் பள்ளத்தாக்கா இருந்த இடத்துல கம்ப்ரஸர் வண்டியெல்லாம் போட்டு மிக சிரமப்பட்டு தான் இதில் கட்டணும். அந்த கொரோனா காலகட்டத்தில் யாருமே எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னப்புறம் அந்த எதிர்ப்பையும் மீறி இங்கே இந்த 3 மாசமாக இந்த இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இதை கட்டியிருக்கோம். இந்த குபேர மூலிகை மண்டபம் இந்திய அளவில் பேர் வாங்கணும், பேர் பெறணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு அக்கா மாதிரி நல்ல சகோதரிகள் எங்கள் கூட ஒத்துழைப்பாங்கிற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பெர்மிட் தருவா? ஆமா, பெர்மிட் தருவா.